இருக்கிற சர்வாதிகார அரசியலை எதிர்த்து இந்த எழுபத்தஞ்சாவது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் கொண்டாடுறோம் இவையால் இந்த வடக்கில் இருக்கிற அரசியல்வாதிகள் சர்வாதிகார அரசியல்வாதிகள் எழுபத்தஞ்சு வருஷமா ஹர்த்தால் நடத்துறதும் லட்சக்கணக்கான ஹர்த்தால் நடத்தி லட்சக்கணக்கான கருப்பு கொடி போட்டிருப்பார்கள் சரியா தாங்கள் லட்ச நேரம் கருத்து கருப்பி போடுறதும் தாங்கள் லட்ச நேரம் போய் மேடையில் ஏறி நின்று கொண்டு இலங்கை அரசாங்கத்தோட கொடியை பிடிக்கிறதும் மக்களுக்கான வேலை திட்டங்கள் வரக்குள்ள இல்லை இல்லை எங்களுக்கு அரசியல் தீர்வு வர மாட்டேன் நாங்கள் மக்களுக்கான இதுகளை எடுக்க மாட்டோம் என்று சொல்லி போட்டு ஆனால் தங்களுக்கான முழுமையான வரப்பிரசாதங்கள் எடுத்துக்கொள்கிறதையும் எதிர்த்து இந்த தேசிய சுதந்திர தினம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அளவு சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் கருப்புக்கொடி போட்டாப்பில் நாங்கள் எல்லோரும் கருப்புக்கொடி போடணும் எந்த அவசியமும் ஜனநாயக நாட்டில் இல்லை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கருப்புக்கொடி போட்டுக்கொள்ளுங்க ஆனால் மற்றவர்களை வெறுட்டி கடையில் மூட வச்சு கருப்புக்கொடி போடுறதெல்லாம் இனிமேல் யாழ்ப்பாணத்தில் இந்த சர்வாதிகார அரசியல் நிறுத்தப்பட வேணும் தமிழ் தேசியம்ன்றது ஃபாசிசமானது இந்த ஃபாசிச அரசியல் நிறுத்தப்பட வேணும் மக்கள் யாரும் தங்களுக்கு பிடிச்ச அரசியலை எப்பவும் செய்யலாம் செய்ய வேணும் தேவையான உங்களுக்கு என்ன எந்த அரசியல் செய்ய பிடிக்குதோ பயமில்லால் வழியில் வாங்க கடைகள் துறங்க துறக்க விரும்புகிறார்கள் கடையில் துறங்க ஒருத்தரும் இங்கே வந்து ஒன்றும் புடுங்க இயலாது இதுதான் உண்மையானது இந்த சர்வாதிகார அரசியல் இந்த இந்த பல்கலைக்கழகத்துக்கு இன்னொன்று சொல்லிக்கணும் இந்த பல்கலைத்துக்கு எதிராக அன்றைக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் துரியப்பாவுக்கு எதிராகவும் ஸ்ரீமாவுக்கு எதிராகவும் கருப்புக்கடி போட்டவங்க யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் வரக்கூடாது து அல்ஃபரட் துரியப்பா இருந்தபடியா தான் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகமே வந்தது அந்த பல்கலைக்கழகத்தின் அந்த கருப்புக்கடி போட்டாக்கள்கிட்ட வாரிசுகள் தான் அல்ஃபரட் துரியப்பாவில் வந்த வாழ்க்கை பல்கலைக்கழகத்துக்களை இருந்து கொண்டு இன்றைக்கு கருப்புக்கொடி போடுறாங்க அதாவது பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களும் இதுக்கு ஆதரவு இல்லை தமிழ் தமிழ் மக்கள் எல்லோரும் இதுக்கு ஆதரவும் இல்லை எங்களுக்கு அடக்குமுறைக்கும் சர்வாதிகாரத்துக்கும் பாசிசவாதத்துக்கும் உட்பட்டு இருக்கிறது அநீதி செய்கிறது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தான் அவையிலே சொல்லிட்டாங்க இருபது வருஷம் காட்டி கொடுத்தாக்கள் போதை வஸ்து கடத்தினாக்கள் ஆள் கடத்தல் செஞ்சாக்கள் அடித்து செனத்தை கொலை கொள்ளையடித்தாக்கள் தான் தங்களோட இருபது வருஷம் இருந்தாண்டு அவையெல்லாம் இப்போ சொல்லிட்டாங்க ஆகவே அப்படியான நாக்கள் நடத்துகிற எந்த விதமான கறுப்புக்கொடி போராட்டங்களிலையும் இனிமேல் தமிழ் மக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஒரு காலம் வரும் மிக நிச்சயமாக இவர்கள் அறிவிக்கிற கர்த்தால் எல்லாம் நீர்த்து போகும் இவர்கள் கர்த்தால் அறிவித்தாலும் தமிழ் சமூகம் கடைகள் துறந்து தங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய நாள் மிக விரைவில் வரும்